அறம் நாடு அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு சமீபத்தில் இந்த தமிழா தமிழா பாண்டியன் என்று அறியப்படக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் என்று அறியப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாண்டியன் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காப்புல, அந்த பேட்டியில் பல வன்மமான கருத்துக்களை பேசியிருக்காப்புல. அந்த அவர் பேசினது மூலமாக ஒரு சமூகமே கொதிச்செழுந்து பாண்டியா வாயடக்கு நாவடுக்கு அப்புறம் பிரச்சனை ஆயிரம் பாரு அப்படின்னு பாண்டியன் வந்து வன்மையாக கண்டிச்சுட்டு வராங்க. பாண்டியன் வந்து இதுக்கு வந்து தமிழா தமிழா பாண்டியன் வந்து மன்னிப்பு கேட்கணும், இதுக்கு மேலே பேசிகிட்டு இருந்தாரா அப்புறம் பிரச்சனையாக இருப்பாருங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்ற அளவுக்கு இறங்கி எதிர்ப்பை கொடுத்துட்ருக்காங்க. அப்படி என்ன சமூகத்தை பற்றி இந்த தமிழா தமிழா பாண்டியன் என்று அறியப்படக்கூடிய இந்த பாண்டியன் பேசியிருக்காரு, அவர் பேசின சரியாக தவறா, இதை பற்றி சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. காவல்துறை என்ன பண்ணிகிட்ருக்கு இதெல்லாம் பார்க்காம இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, இதன் மூலமாக பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை வர்றது கூட வாய்ப்பு இருக்குது, சத்தியமாக சொல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா ஒரு சமூகத்தையே வம்பழுத்து பேசியிருக்காரு, இதன் மூலமாக பிரச்சனை யார் பொறுப்பேற்க வேண்டியது, இதுக்கும் தமிழ்நாடு காவல்துறை என்ன செய்து தான் கேட்பாங்க. அப்போ காவல்துறை சைபர் கிரைம்லாம் என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் கவனித்து கவனத்தில் எடுத்து இந்த பாண்டியனை கூட்டு தட்டி வைங்க, புத்திபதி சொல்லி வைங்க அப்படிங்கிறத விளாவரியாக சொல்வதற்காக தான் இந்த பதிவு வச்சுக்கலாம். பார்த்துலாமா, உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம், நான் உங்கள் விஷ்ணு. எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறான், இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னறான். இந்த தமிழா தமிழா பாண்டியன் என்று அறியப்படக்கூடிய இந்த நபருக்கு வந்து நான் முன்னாடியே ஒரு பேர்லாம் சொல்லி நான் நம்ம காணொலியில் வந்து நம்ம தன்னகத்திலே பதிவு பண்ணியிருப்போம் காணொலியெலாம். அந்த இதை வந்து சொன்னோம்னா வந்து ரொம்ப நம்மளை வந்து தம்பி ரொம்ப நாகரிகமாக பேசுங்க தம்பி, என்ன தம்பி பிள்ளை இறங்கிட்டீங்க அப்படின்ற அளவுக்கு நமக்கு வந்து புத்திமதி சொல்கிறாங்க. அதனால் அதை வந்து குறிப்பிட விரும்பலை. என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். தமிழா தமிழா அந்த லா ஒன்று வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு எழுத்து மட்டும் வரும், நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த பாண்டியன் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு பேசலாம். அப்படிப்பட்ட நபர் தான் அந்த பாண்டியன். வாயில் வர்றது எல்லாமே பொய், என்னத்தையாச்சும் உட்காந்து பேசி எனக்கு அது ஒன்று தான் புரியல. நம்ம ஒரு யூடியூப்ல வீடியோ போறதா கூட ஒன்றுக்கு 10 முறை வந்து சரி பார்க்குறோம் இந்த செய்தி வந்து உண்மையா, இது எப்போ நடந்திருக்கு, எந்த தளத்தில் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தியை கூட அத்தனை இடத்துல வந்து நம்ம சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை பேசுகிறோம். ஆனால் இந்த பாண்டியன் வாயில் வந்ததெல்லாம் அடிச்சு விடுவாப்புல, கொஞ்சம் வேர்க்குதுன்னு சொல்லி சட்டை செஞ்சானா, சட்டை செய்கிறீங்கல்ல ஏன் தெரியும் தெரியுமா, அந்த சட்டையில் கூடிய அந்த துணி இருக்கு பார்த்தீங்களா, அது குவாலிட்டி இல்லை, அது இந்த திருப்பூரில் வந்து இந்த கடையில் செய்வாங்க, அது நல்லா இருக்காது, இந்த கடையில் வாங்கினா நல்லா இருக்குன்னு உருட்டுவாப்புல, புரியுதுங்களா? அப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் உருட்டக்கூடிய ஒரு உருட்டு பாண்டியனாக தான் இந்த பாண்டியன் இருக்காப்புல. இந்த பாண்டியன் என்ன பேசியிருக்காருன்றது சபைக்கு சம்பத்துக்கு வருவோம். ஆம்ஸ்டாங் அவர்கள் சமீபத்தில் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மரணம் உங்களுக்குலாம் தெரியும், படுகொலை செய்யப்பட்ட அந்த செய்தியை வந்து தொடர்புபடுத்தி அந்த அறம் நாடுங்கிற யூடியூப் சேனலுக்கு வந்து இந்த பாண்டியன் பேசிகிட்டு இருக்காரு. அதில் வந்து ஆற்காடு சுரேஷ் அவர்களை பற்றியும் பேசுகிறாப்புல. அப்போ இது தொடர்பு பற்றி பேசுகிறப்ப ஆற்காடு சுரேஷ் யார் தெரியுமா அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போய் அவருடைய சமூகம் அவங்க சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, இதெல்லாம் தேவையா? நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ரெண்டு தலைக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை எப்போ என்ன மாதிரி நடந்துச்சு, யார் மூலமாக நடந்துச்சு, எந்த நேரத்துலேருந்து நடந்துச்சு, எந்த டைம்லேருந்து நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இதே தொடர்புபடுத்தி என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத தான் பார்ப்போம். இந்த கொலையை எடுத்துங்களேன், ஆம்ஸ்டாங்கருடைய கொலையை கூட நீங்கள் எடுத்துகிட்டு பார்க்கலாம். இதற்கு உளவுத்துறை என்ன பண்ணுது, காவல்துறை என்ன பண்ணுது, இதற்கு வந்து யார் சம்மந்தப்பட்டவங்க, எத்தனை பேர் சம்மந்தப்பட்டவங்க, இதுக்கு வந்து கொலை குற்றவாளிகள்னு அடையப்பட்டிருக்கக்கூடியவர்கள் உண்மையிலே கொலை குற்றவாளிகள், இந்த மாதிரி வந்து பேசலாம், இதை தொடர்படுத்தி வந்து விசாரணை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பேசலாம். இது பிரச்சனையே கிடையாது. ஆனால் இதுக்கு இன்னொரு முடிச்ச போகிறாரு, அது முடிச்சு உண்மையாக போயங்கிறது நமக்கு தெரியாது, அது வந்து சொல்ல வேண்டிய நபர்கள்லாம் சொல்லணும். அப்போ ஆற்காடு சுரேஷ் அப்படின்ற அந்த இடத்துக்கு போகிறார் அப்படின்னா, ஆற்காடு சுரேஷோடு நிற்கணும்ல, அவர் இந்த சமூகத்துக்காரரு, அந்த சமூகத்துக்காரங்க எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க, ஒன்றும் இல்லைங்க. ஆற்காடு சுரேஷ் வந்து குறவர் சமூகம்னு இவர் சொல்கிறாரு. அப்படி சொல்கிறப்ப அவர் அவங்க சமூகமே வந்து திருட்டு தொழில் பண்ணக்கூடியவங்க, பவாரியர்கள் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த தீரன் அதிகாரம் ஒன்று திரைப்படுத்த பார்த்தீங்களா, அந்த கதவை தட்டி ராஜஸ்தான்லேருந்து வந்திருப்பாங்க, அந்த கதவை தட்டி யாரெல்லாம் கதை திறக்கிறாங்களோ எல்லாத்தையும் அடித்து கொண்டு கொலை செஞ்சுட்டு வீட்டில் திருட்டு போவாங்கள, அந்த மாதிரி பவாரி அந்த திருட்டுத்தனம் பண்ணக்கூடிய, கொலை செஞ்சுட்டு வீடு போகும் திருட்டுத்தனம் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இந்த குறவர் சமூகமே இருக்குங்கிறத சொல்கிறாருங்க. இதை எப்படியும் விட்டுட்டு போக முடியும், கொலை செய்வாங்களா திருட்டுத்தனம் பண்ணுவாங்களா, யார் குறவர்கள், அதில் குறிப்பிட்டு சொல்கிறார், தெளிவாக சொல்கிறார் பாண்டியன். இந்த ஓலா பாண்டியன் இந்த பீலா பாண்டியன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஊசி பண்ணி ஊசி விற்கிறவங்க பாசி விற்கிறவங்க அவங்களாம் கிடையாது, அவங்க கிடையாது, இவங்க வேறு, நல்லா தெளிவாக தெரியுதுங்க. இந்த ஓலா பாண்டியனுக்கு இந்த தமிழா பாண்டியனுக்கு வந்து நல்லா தெரியுது, இவர் சொல்லக்கூடிய அந்த குறவர் சமூகங்கிறவங்க வந்து தமிழ் சமூகத்தை சொல்கிறாரு. இந்த ஊசி மணி பாசி மணி விற்கிறவங்க நரிக்காரர்கள், அவங்கள இழிவாக நம்ம பேசலை, அவங்க வந்து அவங்க அவங்கள தான் நீங்கள் நரிக்குறவர்கள்னு அடையாளப்படுத்துகிறாங்க. அவங்க இல்லையா, நான் அவங்களும் நானும் சொல்லலை, அவங்க இல்லை, ஆனால் இவங்க அதிலே இருக்கக்கூடிய இன்னொரு சமூகம் குறவர் தான் இன்னொரு இது அப்படின்னு, தமிழ் குறவர்களை திருட்டு தொழில் பண்ணுறவங்க, கொலை செய்கிறவங்க, வீடு புகுந்து திருடக்கூடியவங்க அப்படின்னு பச்சை பொய்யே சொல்லக்கூடிய இந்த பாண்டியனை நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்னா, காவல்துறை நீங்கள் எல்லாம் போய் பார்க்கணுத, இந்த காவலை பார்த்துருக்கக்கூடிய உறவுகள் கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை சுமத்துவதன் மூலமாக இவனுக்கு என்ன லாபம் இருக்கும்,
முதல்ல இந்த இந்த டாபிக்கு ஆற்காடு சுரேஷுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, அதை தொட்டு வராங்களா இந்த சமூகமே எப்படி தான் இருக்கும். ஆற்காடு சுரேஷை பற்றி பேசுகிற அப்படின்னா இந்த சமூகத்தை பற்றி இழுத்து பேச வேண்டிய அவசியம் என்ன, அந்த சமூகத்துக்காரங்களே திருடர்கள்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, அந்த பாண்டியனுக்கு பைத்தியக்காரங்க இருந்தாலும் சத்தியமாக சொல்கிறேன் மூத்த பத்திரிகையாளர் கிடையாது, பைத்தியக்கார பாண்டியன் எனக்கு தேவை பேச வேண்டியது ஒரு சின்ன அதான் சொல்லல ஒரு பொதுத்தலம்னு வந்துட்டா ஒரு சமூகம் சார்ந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக ரொம்ப தெளிவாக யார் மனசு புண்பற்றாமல் கையாளணும், சரியே சரின்னு சொல்லலாம் தவற தவறுன்னு சொல்லலாம், டேட்டா இருக்கணும் அதுக்கு டேட்டா கொடுக்குறோம். அப்புறங்க காவல்துறை எப்படின்னு சொல்லலாம், ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் அங்கே வந்து அதிகமாக திருடர்கள் இருக்காங்க, நான் சொல்லலப்பா காவல்துறை டேட்டா சொல்லுது, காவல்துறை சொல்லுது, காவல்துறை இவ்வளோலாம் காவல்துறை ஏற்றி பேசியிருந்த பாண்டியன் நீ காவல்துறை டேட்டா ஊற்றிட்டு வந்து காவல்துறை குரோஸ் சமூக மக்களை வந்து திருடர்கள்னு சொல்லுதான், கொலை செய்யக்கூடும்னு சொல்லுதான், உடனே வந்து காவல்துறை டேட்டா நான் சொல்கிறேன் எப்படி மாட்டா மத்தியா, காவல்துறை கைது பண்ணிட்டு போகக்கூடியவங்க வந்து பாத்ரூமில் வலிக்கி விட்டு தான் கை உடையதுன்னு சொல்கிறாங்க, சொல்கிறாங்களா இல்லையா, உண்மையிலே வலிக்கி விட்டு தான் கை உடையிறாங்களா, நீங்கள் சொல்லுங்கள் இந்த பாண்டியன் சொல்லணும், சவுக்கு சங்கர் வலிக்கி விட்டு விழுந்து தான் கை உடஞ்சா, நிறைய பேருக்கு கை உடையுது கழிவு எல்லாருக்கும் தெரியும் எப்படி கை உடையுதுன்னு, வலிக்கு விட்டு விழுந்துட்டேன்னு காவல்துறை சொல்லுவாங்க பாத்ரூம் வலிக்கிட்டு விழுந்தாருன்னு, அப்படி தான் வலிக்கு விட்டு தான் விழுகிறா அப்படியா எல்லாருமே, காவல்துறை சொன்னால் எல்லாம் உண்மையாக இருமா, ஸ்ரீமதி வழக்கில் காவல்துறை சொன்னது உண்மையா, ராம்குமார் வழக்கில் காவல்துறை சொன்னது உண்மையா, அதுலேயும் சொல்லுவாப்பில் 50 சரியாக இருக்கும் 50 தவறாக இருக்கும், நீ என்ன எந்த அளவு போச்சு நீ சொன்ன எடுத்து சொன்ன எந்த அளவுக்கு சொன்ன நீ, அப்போ திட்டமிட்டு ஒரு சமூகத்தை வந்து இவங்களாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை எந்த மாதிரி ஒரு இது, இதுக்கு பேர் தான் தீண்டாமை. தமிழ்நாடு அரசு காவல்துறை நீங்களே முன் வந்து ஒரு சமூகத்தை பார்த்து இப்படி சொல்லிட்டாரு இவர் இங்கே தீண்டாமை வன்கொடுமை தடுப்புச்சிட்டது கீழ் இவரை வந்து கைது பண்ணலாம், நீங்கள் கைது பண்ணால் உடனே நான் சொல்கிறதுக்குல்ல, இன்றைக்கு வனவேங்கல் கட்சி சார்பாக அந்த குரோர் சமூகத்து மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் உருவப்பம் எரிச்சு போராட்டம் பண்ணுறாங்க, அடுத்த கட்டத்தை அவங்க ஏதாவது பண்ணிட்டா நம்ம பொறுப்பாக முடியாதுப்பா, நான் ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன் இந்த இடத்துல, யாருக்கு எச்சரிக்கையா, காவல்துறை எச்சரிக்கையாக இருந்து எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் வந்துடாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து நான் ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன்னு வச்சுங்களேன், நான் இதுக்கு நான் பொறுப்பாக முடியாது, இன்னைக்கு பார்த்தேன் நான் இன்றைக்கி பார்த்தேன் வனவேங்கல் கட்சி சார்பாக மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்த நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள பாண்டி ஏதோ கடலில் டீ சாப்பிட்டுட்டு இருக்காரு, இறங்கி உணவத்தில் போய் சாப்பிட்டுட்டு இருக்காரு, ஏதோ ஏதோ ஒரு இடத்துல அவரை பார்த்துட்டாங்க அப்படின்னா இந்த இதை மனசில் வச்சுக்கிட்டு எங்கள் சமூகத்துக்காரங்களை நீ எப்படா திருடுன்னு சொல்லலான்னு ஏதோ ஒரு குரோர் சமூகத்துக்காரர் ஓங்கி ஒரு அப்பு அப்பி பாண்டியன் காது வைக்காமல் போச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், உடனே பாண்டியன் கூட இருக்கூடிய சில நபர்கள் வந்து அவரை தாக்க முற்பட்டா அப்புறம் இந்த அடித்தார் பார்த்தீங்கன்னா அவர் கூட இருக்கிறவர்கள் திருப்பி தாக்க முற்பட்டாங்கன்னா என்ன ஆகும், அந்தளவு ரணகலமாகும், இது தேவையா, தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு எந்த ஒரு பிரச்சனை வராமல் சட்டம் ஒழுங்காக இருக்க வேண்டும், இருக்கணுமா கூடாதா, எல்லோருடைய நோக்கமாக தானே, அப்போ இந்த பாண்டியனை முதல்ல மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் என்ன, அது உடனே பாருங்கள் கல்லறிகளை வந்து குற்றப்பரம்பரை வெள்ளக்காரன் போட்டானா, பைத்தியக்காரா குறவன் சேர்த்தாயா போட்டான், பைத்தியக்காரா குறவன் இல்லையா, அப்போ குற்றப்பரம்பரை வரலையா, வெள்ளக்காரன் போட்டான், யார் வெள்ளக்காரர்களுக்கு எதிர்த்து சண்டை செய்கிறாங்களோ போர் செய்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் போட்டாங்க, குற்றப்பரம்பரை இழுத்து விட்டான் போட்டாங்களா இல்லையா, இது தெரியும் பாண்டியனுக்கு, ஆனால் குறவர் எடுக்க மாட்டாங்க, கள்ளர் சமூகத்தை வந்து திட்டமிட்டு இதே போல தாங்க சித்தரிச்சாங்க, இன்றைக்கி சொல்ல முடியாது கள்ளர் சமூகத்தை எவனா தப்பாக சொன்னால் விரட்டி விட்டு அடிப்பான் அது, ஆனால் இப்போ குறவர் சமூகத்தை சொன்னால் கேட்க நாது இல்லை, என்ன பண்ணி போகிறாங்க, நான் என்ன இருக்கிறேன் இந்த ஜெய்பீம்னு ஒரு படம் வச்சுருங்க அதில் சிறப்பான ஒரு காட்சி வச்சுருப்பாங்க, இவங்கெல்லாம் அப்படி தானங்க அவரோட சூரிய சொல்லப்பில் என்னங்க இந்த இவங்களாம் அப்படி சொல்லுங்க, திருடு இல்லாத ஜாதி இருக்கா அப்படிங்கிற பார்ப்பில் அது மாதிரி தான் கேட்குறேன் நான், திருடு இல்லாத ஜாதி, கொலகாரம் இல்லாத ஜாதி, பொறுக்கு இல்லாத ஜாதி, அயோக்கிய பை இல்லாத ஜாதி, பாலியல் குற்றம் செய்யாதவ இருக்கக்கூடிய ஜாதி ஏதாவது இருக்காங்க, எல்லா ஜாதிக்கார எல்லா ஜாதியிலையுமே அது தமிழ் சமூகமாக இருக்கலாம், பிற சமூகமாக இருக்கலாம், என்ன சமூகமாக இருக்கலாம், தெலுங்கு சமூகமாக இருக்கலாம், கன்னட சமூகமாக இருக்கலாம், மலையாள சமூகமாக இருக்கலாம், எல்லா சமூக மத்தியிலையுமே தவறானவர்கள் சிலர் இருக்காங்க, ஆனால் இந்த சமூகமே இப்படி தான்ங்கிற ஒரு மனநிலை, எப்படிப்பட்ட மனநிலை, இது வன்மமான மனநிலை, இருந்தாலும் இது கொஞ்ச நாள் முன்னாடி ஐயா இளையராஜா பற்றி எவ்வளவுக்கு எவ்வளோ தரம் தாழ்ந்து பேச முடியுமோ, பேருக்கு முன்னாடி இருந்தாலும் தமிழ்நாடு பணியை போட்டுக்கிறான், ஆனால் பேசுறது எல்லாமே தமிழர்களுடைய அடையாளமாக முன்னோடிகளாக ஒரு பெருமையாக யாரெல்லாம் இருக்காங்களோ, இன்னைக்கு குறவர் சமூகத்தை கூட நிறுத்துங்க, நீங்கள் தமிழர்களுடைய பெருமை மிகு ஒரு அடையாளமாக அந்த குறவர் குடியே இருக்கிறது, அன்றைக்கி அந்த குறவர் சமூகத்தை இன்னைக்கு இழிவுபடுத்துகிறாப்லையா, இதே போல இளையராஜாவை ஐயா இளையராஜா அவர்களையும் இழிவுபடுத்தினார், இளையராஜாவுடைய அந்த புறம் தெரியுமா, இளையராஜா யார் தெரியுமா, இப்படி தெரியுமா அப்படி தெரியுமான்னு, ஏதோ இளையராஜா வந்து அவர் அவர் காப்பிரைட் கேட்கறது அவருக்காக, அவர் சொத்து சேர்க்கறதுக்காக கேட்குற மாதிரி முட்டாளே, அவர் கேட்கறதுக்கான நோக்கம் என்னன்னு தெரியல, என்ன காரணத்தினாலும் கேட்கறாருன்னு தெரியல, அப்போ காவல்துறை இந்த நம்பரை வந்து அடைக்கி வைங்க, இவர் மீது வந்து நடவடிக்கை எடுங்க, இவரை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் முதல்ல, அந்த காரணத்தையும் முறை நீக்கணும், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டால் நம்ம பொறுப்பாக முடியாது, முன்னெச்சரிக்கையாக நான் சொல்கிறேன் அவ்வளோதான், இந்த இங்கே சொல்கிறான் இன்றைக்கி வந்து பாருங்களேன் இன்றைக்கி போராட்டம் தான் பண்ண முடியுது, மற்ற சமூகமாக இருந்தால் வீடு புரிந்து பிறந்திருப்பாங்க, சத்தியமாக சொல்கிறேன்
குறவர் சமூகத்தை வந்து சொன்னனால அவங்க வந்து அதிகார மட்டத்தில் இல்லைல்லங்க. இன்றைக்கி இல்லைன்னா இல்லை ஆமாம், இன்றைக்கு தமிழ் தேசிய ஆட்சி அதிகாரத்துக்கு வருதோ அன்னைக்கு தான் அந்த சமூகம் மேம்பட்டு வரும். இன்றைக்கி அதிகாரத்தில் இல்லாமல் அடி வாங்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்காங்க. காவல்துறை என்ன வேணால் செய்யுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஆட்சி அதிகாரத்தில் பண பலத்தில் இல்லாத ஒரு சமூகத்தை எந்த மாதிரிலாம் செய்யுங்கிறத வந்து ஜெய்பிங் படத்தில் கட்டியிருப்பாங்க. உண்மை நடக்குதா இல்லையா? நடக்குதுல்ல. ஜெய்பிங் படத்தை பார்த்துட்டு ஐயா ஸ்டாலின் அவர் சொன்னார், எனக்கு நைட்டு முழுக்க தூக்கமே வரல, ரெண்டு நாளாக தூக்கம் வரலாம் நினைக்கிறேன் அப்படி சொல்ல தூக்கமே வரலன்னாரு. ஆனால் இன்றைக்கி அந்த சமூகத்தை வச்சு தான் இந்த மாதிரி கேவலமான பிரச்சனைலாம் பேசிட்டு இருக்க அந்த ஓலாவலா பாண்டியன் தமிழா தமிழை பண்ணின்ற இந்த பாண்டியன். அப்போ இதெல்லாம் கணக்கு எடுத்துக்கோங்க பாண்டியா, நாவே அடக்கி பேசி. உனக்கு தமிழர்கள் மீது ஏன் இந்த அளவுக்கு வன்மம் தெரியாது? முதல்ல வந்து மரியாதையாக பேச கற்றுக்கடா தம்பி. என்ன நீயே அவனையும் பேசுகிற, இவனுக்கெல்லாம் இவ்வளோ மரியாதை கொடுக்க முடியுங்க? விமர்சனமாக ஒரு விமர்சனத்தை விமர்சனமாக வச்சா அப்படின்னா அது விமர்சனமாக எதிர்கொள்ளலாம். இவன் பேசுறதுலாம் வன்மங்க, ஒரு சமூகத்தையும் இப்படி சித்தரிக்கிறாங்க. அது தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு குடியவே இவன் வந்து ரொம்ப இழிவாக பேசுகிறான் அப்படின்னா இவனுக்கு என்னங்க மரியாதை? என்ன மரியாதை கொடுக்கணும் இவனுக்கெல்லாம்? இவன் இப்படிப்பட்டவன் தான், எல்லாத்தையும் பேசுவான், கண்ணை மணிக்கு பேசுவான். இவன் இன்னொன்று இவனை வந்து கலவி பாண்டியன் சொல்லலாம். கலவின்னு நீங்கள் அடிச்சு பாருங்க, விக்கிபீடியா அடிச்சு பாருங்க தெரியும். ஏன்னா இவன் வந்து ஒருத்தருடைய அந்தரங்கத்தை பற்றி பேசுறதுல வந்து ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வீட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா, இந்த நடிகை என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த நடிகை இவரோட தொடர்பு இருக்கு தெரியுமான்னு அழகாக பேசுவான், நிறைய பேசியிருக்கான். நீ வேணால் அடிச்சு பாருங்க யூடியூப்ல இருக்கக்கூடிய அதிகமான வீடியோ, அடுத்த குடும்பத்தை அடுத்தனுடைய குடும்பத்தை பற்றி அடுத்தனுடைய பிரச்சனை பற்றி எட்டி பார்க்கக்கூடிய விஷயமாவே இருக்கும். அப்படிப்பட்ட பேச்சு தான் இவன் பேசுவான். இவனை போய் மூத்த பத்திரிக்கலாம்னு சொல்லுவான், இல்லை கொடுமை.